அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 400 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த ஸ்ரீமதி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய அன்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிட படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும், என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பிற இருப்பவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த ஒரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம். ஸ்ரீமதி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சுருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் கேன்சராலேயோ டிபியாலேயோ பாதிக்கப்பட்டு இறந்தவங்க உண்டு, அவங்கள நினச்சி நீங்கள் சாந்தி அவசியம் செய்யணுங்க. நாலாவது பாயிண்ட்டு, பூரியை தொட்டு மாறி இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்குலாம் பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, கூட பிறந்தவங்க பகையாவாங்க. ஏழாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, அதில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். எட்டாவது பாயிண்ட்டு, படிப்பில் தடை ஏற்பட்டிருக்கோங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, உங்கள்கிட்ட யாராவது தப்பே பண்ணிட்டு உண்மையை சொன்னால் கூட அக்செப்ட் பண்ணிக்கிடுவீங்க, போய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பத்தாவது பாயிண்ட்டு, அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. பதினோராவது பாயிண்ட்டு, அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதிமூணாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் உண்டு. பதினாலாவது பாயிண்ட்டு, அம்மா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க, விபத்து மூலமோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்தது, பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. இதனாலேயே பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள், அதாவது உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் ஆச்சியாக இருக்கட்டும், அதாவது உங்கள் அம்மா உங்கள் ஆச்சி உங்கள் அண்ணன் மனைவி தங்கச்சி மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதி இருக்காதுங்க. ஒரு விதமான டென்ஷன் படபட போடி இருப்பாங்க. மன வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கும். அவசியம் இந்த பெண் சாபத்துக்கு நிவர்த்தி செய்யணும். இது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். பதினாறாவது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். பதினேழாவது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ரெண்டு தரம் உடையவங்க உண்டு. பதினெட்டாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வச்சுருப்பார். பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, நீங்கள் நல்ல சவுண்டாக பேசுவீங்க, உரத்த குரல் உண்டு, இல்லை ஸ்பீடாக பேசுவீங்க. இருபதாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திதி தவசமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாருங்க. ஸோ இது பித்ரு சாபம், அவசியம் திதி தர்ப்பணம் கொடுத்தே ஆகணுங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, சொந்தக்காரங்க கூட பகைகள் ஏற்படும். இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, யூரினரி ப்ராப்ளம் உண்டு. இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, தற்பெருமைப்படக்கூடிய குணம் உண்டு. இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு, தாய்மம்மா உறவு பகையாகும். இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை உங்களுக்கு கண்ணில் கட்டி மறைக்குங்க. ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறந்தே இறக்கிறதோ அல்லது இறந்தே பிறக்கிறதோ அல்லது அபாஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ உண்டு. ஸோ அந்த தேவதையுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அந்த தேவதையை வழிபட்டுட்டு வாங்க. இருபத்தெட்டாவது பாயிண்ட், ஸ்கின் எனர்ஜியால் அவதிப்படுவீங்க. இருபத்தொம்பதாவது பாயிண்ட், கேன்ஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் உண்டு. முப்பதாவது பாயிண்ட், தூக்க பிரியராக இருப்பீங்க, தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. முப்பத்தொராவது பாயிண்ட், வேலையில் உங்களுக்கு ஒர்க் லோடுங்கிறது அதிகமாக இருக்கும். முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, வீட்டில் வாஸ்து கோளாறுகள் இருக்குங்க. முப்பத்தி மூணாவது பாயிண்ட், கணவர் வந்து டாமினேட்டடாக இருப்பார். முப்பத்தி நாலாவது பாயிண்ட், வேலை காரணமாக குடும்ப சூழ்நிலை காரணமாக கணவரை பிரிஞ்சு வாழ்வீங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். முப்பத்தாறாவது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வருமானம் இருக்காது. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு, எதை தொட்டாலும் தடை தாமதம்ங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க. முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். முப்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு, சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். நாற்பதாவது பாயிண்ட்டு, அடிக்கடி விஷப்பூச்சிகள் தேள் பூரான் அல்லது ஏதாவது ஒரு விஷப்பூச்சி வண்டு கடிக்கிறதுங்கிறது அடிக்கடி உங்களுக்கு நடக்குங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாது, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, சகோதரரால் அவமானம் உண்டு, சகோதரரால் மனக்கவலை உண்டு. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுறத விரும்ப மாட்டீங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு, மோஷன் ப்ராப்ளம் உண்டு. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு, டாய்லெட் வரக்கூடிய ஆசன வாயில் எரிச்சலுங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும், சூடு ரொம்ப இருக்கும். நாற்பத்தாறாவது பாயிண்ட்டு, அம்மா வழியில் அறுப்ப ஆயுள் இறந்து போனவங்க உண்டு. அவங்கள நினச்சி நீங்கள் அம்மாவை சுத்தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை தரும். நாற்பத்தேழாவது பாயிண்ட்டு, பெற்ற பிள்ளைங்கள் கூடயும் சகஜமான உறவு இருக்காதுங்க. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு, இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு உங்களுக்கு.
49வது பாயிண்ட், தூக்கம் சரியாக வராது, தூக்கப்பிரியர் தூக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் தூக்கம் சரியாக வராது, அப்படியே நைட்டு நல்லா தூங்கினாலும் இரவில் வந்து வித்தியாச வித்தியாசமான கனவு, பேய் கனவு, நாய் துரத்துற மாதிரியெல்லாம் கனவு காம்பிங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அறுபாளிக்கு நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் ஸ்ரீமதி என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அன்பர்களே. ஸோ ஒருமுறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.